உங்கள் வாழ்க்கையின் மூலமும் எங்களுக்கு அறிவுறுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, நாடறிந்த நல்லறிஞர், ஆன்மீக இலக்கியத்தில் மூழ்கி திளைத்த நன்முத்து, குருமகா சன்னிதானம் அருள்நெறி தந்தையனும் ஞான பல்கலைக்கழகத்தில் வளர்ந்த ஞான ஆற்று, தமிழக சமய உலகத்தில் புத்தெழுச்சியை ஏற்படுத்திய அருள்நெறி தந்தை, ஆன்மீக வேள்வியில் இருந்து புறப்பட்ட ஞான சுடர் சுகி சிவம், மேற்சொன்ன எந்த அடைமொழிக்கும் நான் பொறுப்பல்ல. தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களால் மொழியப்பட்ட வரிகளைத்தான் உங்கள் முன்னால் மொழிந்தேன். வாருங்கள், வாழும் விவேகானந்தரை, உங்கள் உரை கேட்க அரங்கம் காத்திருக்கிறது. நன்றி. போற்றுதலுக்குரிய இன்றைய விழாவுடைய தலைவர், இந்தியா முழுவதும் பல பேர் பொம்மை கதாநாயகனை பார்த்து கைதட்டி கொண்டிருக்கிற போது, பெரம்பலூர் மட்டும் ஒரு உண்மை கதாநாயகனை பார்த்து கைதட்டி கொண்டிருக்கிறார். பாராட்டுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சகமது அவர்களே, ஒரு அழகிய இனிய உரையின் மூலம் இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து, தான் நிறைய படித்த புத்தகங்கள், ரா பத்மநாபன் பல்வேறு சிறுகதைகள் கவிதைகள் என்று தான் படித்த பலவற்றை பட்டியலிட்டு காட்டினார் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு திருமலை அவர்கள். இவ்வளவு படித்தவர் துணைவேந்தராக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் வேடிக்கையாக சொன்னேன் நினைக்க வேண்டாம், ஒரு பரீட்சை பேப்பர் திருத்தி கொடுத்த போது மார்க் ரொம்ப கரெக்டா கராரா ஒரு வாத்தியார் போட்டப்போ ஒரு பையன் சொன்னான், சார் நீங்க படிச்சு திருத்துவீங்கன்னு நான் நினைக்கல சார் அப்படின்னு. ஒரு ஆசிரியரை பத்தியே மாணவர் அப்படி நினைக்கிறார், நிறைய படித்திருக்கிறார், நிறைய படித்திருக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்கான முழு தகுதி அவருக்கு இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சு நிரூபித்தார். இந்த அருமையான விழாவில் தங்கள் பங்களிப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பபாசியினுடைய நிர்வாக தலைவர், பல்வேறு சிறப்பு பொறுப்பில் இருக்கிற என்னுடைய பாராட்டுதலுக்குரிய அருமை நண்பர்கள், வாழ்த்துறை வழங்கிய திரு ஆர் எஸ் சண்முகம் அவர்கள், மீனாட்சி சுந்தரம் அவர்கள், மற்றும் இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், சோனல் சந்திரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், சார் ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி அவர்கள், திட்ட இயக்குனர் ஐயம்பெருமான் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்வை தம்முடைய சிறப்பு அனுசரணையாக வழங்கியிருக்கிற என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களை சார்ந்த அதன் நிர்வாக தலைவர் அவர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர், பெரம்பலூர் புத்தக கண்காட்சியை தங்கள் வருகையின் மூலமாக எப்போதுமே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மிகச்சிறந்த வாசகர்களாகிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நின்று பேசுகிற மாதிரியும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணல, படுத்துக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா தங்கச்சி வாங்க சொல்வார். சில பேருக்கு நின்னா தான் பேச்சு வரும், அரசியல் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் நின்னா தான் பேச்சு வரும். தங்கச்சி சுவாமிநாதன் ஆல் இண்டியா ரேடியோவில் பேச்சுத்துறை தலைவராக இருந்தார். டாக்டர் நெடுஞ்செழியன் அப்போ கல்வி அமைச்சர், அவர் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு பேச வந்தார். இது நடந்த சம்பவம். ஆல் இண்டியா ரேடியோவில் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி மைக் இருக்கும். நெடுஞ்செழியன் சார் சொல்லிட்டாரு, என்னால் உட்கார்ந்துலாம் பேச முடியாது, ஏன் பேச்செல்லாம் வராது, நான் நின்றுட்டு பேசணும்னார். நின்றுட்டு பேசுகிற மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் மைக்கு இல்லை. தங்கச்சி சார் சொன்னார், ஒரு மூங்கில் குச்சியில இந்த மைக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டே நின்னாராம். அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் இவர் மூங்கில் குச்சியில் அந்த மைக்கு கட்டிக்கிட்டே நின்றார். நின்ற கோலம், பெருமாளுக்கெல்லாம் நின்ற கோலம்ங்கிற மாதிரி சில பேச்சாளருக்கு நின்னாதான் பேச்சு வரும். சமய சொற்பொழிவாளர் வாரியார் சுவாமிகள், புலவர் கீரன், இந்த மாதிரி பேசுகிறவர்களுக்கெல்லாம் அமர்ந்த கோலம், உட்கார்ந்தாதான் பேசுவார். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, கிடந்த கோலத்தில் பேச்சாளர் உண்டா அப்படின்னு யோசிப்பீங்க. சாராய கடை வாசல்ல போய் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே எவ்வளவு பேர் அருமையா சொற்பொழிவாக்குவாங்க.
எங்களை விட பிரமாதமா ஆட்டுவான். ஏன் தெரியுமா, நாங்களாவது யோசிச்சு யோசிச்சு பேசணும், அவங்க யோசிக்காமே பேசிக்கிட்டே இருப்பான். எல்லா ஏற்பாடும் பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க, உட்கார்ந்து பேசலாம் நின்றும் பேசலாம். இப்படி ஒரு அருமையான சபையில பேசுவதற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புத்தக கண்காட்சியில புத்தகங்களுடைய பெருமையினை பற்றி அருமையாக துணைவேந்தர் அவர்கள் எடுத்து வைத்தார். எந்தெந்த புஸ்தகம் அவரை பாதிச்சது அப்படிங்கறத சொன்னார். மனிதன் ரெண்டு வகையில அறிவு பெறலாம். புத்தகங்கள் படிப்பதன் மூலமாகவும் அறிவாளி ஆகலாம், தானே சிந்திப்பதன் மூலமாகவும் அறிவாளி ஆகலாம். ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால படிப்பது என்பது முதல் பண்பு. படித்ததை இது சரியா இருக்கா என்று சிந்திப்பது அதை விட அவசியமான ஒரு பண்பு. ஏன்னா வெறுமனே படிச்சு நிறைய சேகரித்து வைத்துக் கொண்டு போன பல பேர் அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது இல்லை. இது சரியா இருக்கா இல்லையான்னு யோசிச்சு தானா சிந்திக்கிறது இல்லை, அது ஆபத்துல போய் முடியும். ஒரு சின்ன நிகழ்வு, என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு, அதுக்காக நினைவூட்டுறேன். மெட்ராஸ்ல வெட்டினரி காலேஜ், கால்நடை மருத்துவ கல்லூரி, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நான் படிச்சு முடிச்சுட்டு பேச வந்த காலம் அது. கல்லூரியில முடிச்சுட்டு நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்கள் அந்த கல்லூரிக்கு அழைக்கப்பட்டார், பேசுவதற்காக அழைக்கப்பட்டார். கால்நடை மருத்துவ கல்லூரி, மறந்துடாதீங்க, 3வது மாடியில அந்த அரங்கு வச்சிருக்கிறாங்க, கலை அரங்கம், பேசுவதற்கான அரங்கம். டாக்டர் அப்பை நடராஜன் அந்த விழாவில் பேசுறார். நான் சின்ன பேச்சாளர், என்னையும் அப்போது அங்கே போட்டிருக்கிறாங்க. படி ஏறி மேலே போனோம், எம்ஆர் ராதாவால் படி ஏற முடியல, வயசான காலம், சிரமப்படுறார், மூச்சு முட்டுது. உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பேசுவார். ஏய், இன்னும் எத்தனை படி போகணுண்டா, டே டே, இன்னும் எத்தனை படுறா போனோம், ஏய் கேட்டுக்கிட்டே போறார். இது வந்துருச்சு, என்ன குளிக்கிட்டே இருக்க வரமாட்டேங்கிறா டே அப்படின்னு சொல்லி கடைசியா போய் அந்த மேடையில போய் உட்கார்ந்தார். மூச்சு முட்டுது, ஆன மூச்சு முட்டுது. நிகழ்ச்சி ஆரம்பமாவது உடனே எம் ஆர் ராதா சொன்னார், அப்பை நடராஜன், இவங்களுக்கு முன்னாடி தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் எம் ஆர் ராதா சொல்ற, நடராஜன் நீ பேசு முதல்ல, என்னால பேச முடியல, மூச்சு வாங்குது, என்னால பேச முடியல, நீ பேசு அப்படி. அப்பை நடராஜன் சொல்றார், நான் பேசினா கேட்க மாட்டாங்க, நான் கல்லூரி மாணவர்கள், நீங்க பேசினாதான் கேட்பாங்க அப்படி. நிகழ்ச்சி ஆரம்பமான உடனே நடிகவே பேசு, நடிகவே பேசுன்னு எல்லாரும் கத்துறாங்க. எம் ஆர் ராதா மைக்கிட்ட வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டார் பாரு, ஏய் நீ எல்லாம் படிச்சவனடா, முதல் கேள்வி, ஏய் நீ எல்லாம் படிச்சவனடா, மாட்டுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர்டா நீ, வயசான கிழவன், நடக்க முடியல நடக்க முடியல, மூச்சு வாங்கன்னு சொல்ல கூடாது, பேசு பேசுகிற மாட்டுக்கு பேச கூட தெரியாதடா, என்னடா வைத்தியம் பார்ப்பீங்க, மாட்டுக்கு பேச தெரியாதடா, என்னடா வைத்தியம் பார்ப்பீங்க, பேசுற என்னையே கொள்றீங்களடா, டே பேசாத மாட்டா, என்னடா பண்ணுவீங்க. இது வரைக்கும் கூட எம் ஆர் ராதாவுடைய இயல்பு, அடுத்தது அடிச்சா இருப்பாருங்க. நடராஜன் பேசுவான்னு சொன்னேன், அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், நடராஜன் பேசுவான்னு சொன்னேன், நடராஜன் பட்சவன், நடராஜன் பட்சவன், நீ எல்லாம் பட்சவனடா சொல்லி, பட்சவன் பேச்ச பட்சவனை கேட்க மாட்டேங்கிறா, நாடு உருப்பிடுமாடா, பட்சவன் பேச்ச பட்சவனை கேட்க மாட்டேங்கிற, நாடு உருப்பிடுமாடா, நடராஜன் பட்சவன், நடராஜா என்ன பட்ச, அவரு எம்ஏ டாக்டரேட் படிச்சிருக்கிறார், படிச்சவன் பேச்ச படிச்சவனே கேட்க மாட்டேங்கிற, படிக்காத முண்டோ என் பேச்ச கேட்க காத்திருக்கிறியடா, எல்லாம் படிச்சவனடா. ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். எம் ஆர் ராதா எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, எம் ஆர் ராதா எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாரு, ஆனா எம் ஆர் ராதா திங்க் பண்ற பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, எந்த விஷயத்த சொன்னாலும் எழுத படிக்க கூட தெரியாதுன்னு சொல்றாங்க. அதாவது வசனங்களை கூட பேப்பர்ல எழுதி கொடுத்தா படிக்க முடியாது, அவரால் வசனத்தை சொல்லணும் அப்படியே வாங்கி அவர் சொல்லுவாரு எம் ஆர் ராதா. இந்த உலகத்தில் அறிவு என்பது புத்தகங்கள் மூலமும் ஏற்பட வாய்ப்பு உண்டே ஒழிய புத்தகங்களால் மட்டுமே அறிவு ஏற்படும் என்பது இல்லை. மனிதன் அறிவை புத்தகங்கள் மூலம் பெறுவதற்கு பழக வேண்டும். அந்த புத்தகங்கள் ஒரு துணை கருவி, அதை வாங்கி அதிலிருந்து அறிவை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு தான் இந்த புத்தக திருவிழா என்பது. புத்தகங்களை வாங்கினா போறாது, அதை படிக்கணும், அதுல இருக்கிற கருத்து என்னங்கிறத உள்வாங்கணும். எல்லாத்த விட முக்கியம் என்னன்னு கேட்டா, எவ்வளவு படிச்சாலும் படித்ததற்கு மேலாக சிந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொண்டால்தான் படிப்பதனால் பயனுண்டு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, திருவள்ளுவரை விட படிச்சால் யாராவது இருக்க முடியுமா,
அவர் படிச்சு வந்ததுக்கு என்ன அடையாளம்? அவர் தான் நிறைய படிச்சிருக்கிறேங்கிறத ஒரு குரல்ல வெளிப்படுத்துறார். இந்த உலகத்திலேயே சிறந்த நெறி எது என்று கேட்டால், உனக்கு ஒருவேளை ஒரு கைப்பிடி சோறு கிடைத்தால் கூட பல பேரோடு பங்கிட்டு உண்ண வேண்டும் என்பது நான் சொல்லுகிற அறம் அல்ல, நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்ப என்ன அர்த்தம்? நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனா, எனக்கு முன்னாடி எத்தனை அறிவாளி புஸ்தகம் எழுதியிருக்கிறானோ அதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன்பா. அந்த நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், திருவள்ளுவர் படிச்சவர்ங்கிறதுக்கு அடையாளம். ஆனா படிச்சவனா மட்டும் இருந்தா போராது, எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய அனுபவத்துல வாங்கித்தான் தீர்ப்பு சொல்லணும், தன்னுடைய அனுபவத்துல வாங்கிதான் முடிவு சொல்லணும். அது இன்னொரு குறள் சொல்றாரு. என்ன சொல்ற? யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. படித்தவனாக இருந்தால் போராது, நான் கண்டுபிடித்தது என்ன அர்த்தம், அதை நடைமுறைப்படுத்தி என் சொந்த அறிவின் மூலம் கண்டுபிடித்தது சத்தியத்தை விட மேலானது இந்த உலகத்தில் இல்லை. யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பேரர். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய படிப்பது மட்டும் போராது, படித்ததை உள்வாங்கி தான் ஒரு கருத்தை தீர்மானிப்பதற்குரிய தகுதியை ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெற்றாக வேண்டும். புதிய விளக்கங்கள் சொல்லலாம். இதை நான் சம்பிரதாயமாக சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் வேதங்கள்னு உண்டு. வேதங்களை யாரும் அழித்து எழுத முடியாது. வேதங்களில் நல்ல விஷயமும் இருக்குது, முட்டாள்தனமான விஷயமும் இருக்குது. ரெண்டையும் சொல்கிறதுல எனக்கு கூச்சமே இல்லை. வேதத்தில் நல்ல விஷயமும் இருக்குது, முட்டாள்தனமான விஷயமும் இருக்குது. ஆனால் வேதங்கள் சிறந்தவைன்னு சொல்லி வேதங்களை அப்படியே ஏற்றுக்க முடியுமா? முடியாது. இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை இன்றைக்கி அழிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ இன்றைக்கி தூக்கி குப்பையில் போட முடியுமா? முடியாது. அதே வேதத்தை அப்படியே தலைமையில வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? அந்த வேத வாக்கியங்களை அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இன்றைக்கு புறப்படுகிற ஒரு அறிவாளி அதற்கு புதிய விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் தருவதன் மூலமாக அந்த நூலுக்கான உண்மை அறிவு என்ன என்பதை கண்டுபிடித்து விடலாம். நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகுங்கிறார் பாருங்க திருவள்ளுவர். அந்த உண்மை அறிவு